Thanks a lot. இதனால பாருங்க பரத் அப்படிங்கிற ஒரு வாலிபு பையன் ஒரு சினிமா நடிகன ரசிகனா இருந்து அந்த முதல் ஷோ கூட்டத்துக்கு போய் லாரி மேல ஜங்கு ஜங்குன்னு குறிச்சு கீழே விழுந்து செத்து போயிட்டான். இது எவ்வளவு வேதனையா இருக்குங்களா? நம்ம பிள்ளைங்க மரிச்சிருந்த எவ்வளவு வேதனை போடும். அந்த பெற்றோர்கள் கதறி அழுகெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இருக்கிற வாலிபு பிள்ளைங்களுக்காக நான் பதிவு போடுறேன். சினிமா பாக்குறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு பெண்ணை வந்து அங்கத்தெல்லாம் அசிங்கமா காட்டுறது, ஒரு அஞ்சாறு பாட்டு ஒரு வைக்கிறது, அதில் அசிங்க சிங்க பெண்களா அவங்க அசைவ அங்கத்தை காட்டி அதனால உங்களுக்கு என்ன நன்மை அடைய போதா, கொலை கொள்ளை கற்பழிப்பு எப்படி பண்ணுறது, சீரியல்கள் எப்படி பண்ணுறது, அந்த சீரியல்கள் பண்ணிட்டு எப்படி தப்பிச்சுக்கிறது, இப்படிலாம் காட்டுறனால நிறைய பாருங்க அமெரிக்காவில் சில படங்களை பார்த்துட்டு தான் நான் சீரியல்கள் பண்ணேன்னு சொல்கிறான். ஒரு சின்ன பையன் ஒரு வயசான ஒரு அம்மாவை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, ஒரு வயசான ஆன்டி வந்து ஒரு சின்ன பையன் லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பரிசுத்தம் அடைவீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. உங்கள் ஆவி ஏதாவது ஆவிக்குள்ளே நீங்கள் எதாவது நல்லா பலப்படுவீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு உயர்த்திருக்கேன், அவங்களுக்கு யாரும் மறுப்பீங்களா? உங்களை உருவாக்கின தாய் தப்பன் தான் உங்களுக்கு ஹீரோ, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது நன்மை செய்கிறீங்களா? பாருங்கள், சினிமா நடிகனுக்காக உடம்பு ஃபுல்லாக பச்சை குத்திட்டு இருக்கான். அந்த செத்து போன பையனோட ஃபோட்டோ காட்டுறாங்க, பரிதாபமாக இருக்குது. ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா இவ்வளோ நாள் வளர்த்து ஆக்கின அம்மா அப்பாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது, கண்ணீர் தான் கொடுத்துட்டு போயிருக்கான். அதனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள். யாரும் நமக்காக மறிக்க போகிறதில்ல. இப்போ அந்த மறிச்சு போன பையனுக்காக யாராவது வந்து நான் உனக்காக மறிக்க போகிறேன் மறிக்க போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மரணத்துக்கு பாத்திரமா இருந்த நமக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரிச்சு ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு போய் வாங்க உங்களுக்கு வழி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன், என்னோட கூட சொர்க்கத்திலும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. அதை பின்பற்றதுக்கு நம்புகிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. பொன்னி யோவான் இரண்டாம் அதிகாரம் 16 தெரியவாசுறது, மாம்சத்தின் நிச்சயம் கண்கள் நிச்சயம் உலகத்திலாம் உண்டானவர்கள். இந்த மாம்சத்தின் இச்சை கண்களில் பார்க்குற இந்த இச்சையெல்லாம் உலகத்தில் உண்டானது. எப்போ? ஆதாமுடைய வீழையிலிருந்து தான் இந்த இதெல்லாம் வந்துச்சு. சாபத்தின் கேடு, ஆதாம் வேணான்னு சொன்னதை செஞ்சனால வந்த சாபத்தின் விளைவு, பிசாசின் கையில் இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் நிறைய பாவங்களை உண்டு பண்ணி விட்டுட்டு இருக்கான். இது பிதாவினால் உண்டானவைகள் வசனம் தெளிவாக சொல்லுது. பொன்னியோன் இரண்டாம் அதிகாரம் 15 வசனம், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள், ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூர்ந்தீங்கன்னா அவன்கிட்ட பிதா அன்பு இல்லையா? அதனால இந்த மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசினால் உண்டானது, இது தேவனால் உண்டானது இல்லை. ஏன்னா ஏதோ தோட்டத்தில் தேவன் இப்படிப்பட்ட இச்சைகளெல்லாம் படைக்கல. அழகான ஒரு ஆனந்தமான நகரத்தை படித்து அவங்களை சந்தோஷமாக வச்சுருந்தார். ஆனால் ஆதாமை அவள் வீழ்கினாலும் கெடுத்து போட்டாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறாரா? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருப்பாரானால் ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்க மாட்டீங்களா? ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்துவோட ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது சரியா, இது தப்பா, இது பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, இதனால் என்ன நன்மை? சரி நீங்கள் சொல்லலாம் நல்லதெல்லாம் சினிமாவில் வருதே, மனுஷன் நல்லதை எப்படி எடுத்துக்க மாட்டான். ஒரு சிலர் தான், ஒரு 10% பேர் தான் நல்லதை எடுத்துப்பாங்க. இன்றைக்கி இருக்க பசங்க வாலி பிள்ளைங்களாம் பாருங்கள், கஞ்சா அடிக்கிறது, தம் அடிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க? எல்லாமே சொல்கிறாங்க சினிமாவில். நிறைய பேர் இந்த கொலை பண்ணுவாங்க, திருடுறவங்களாம் சொல்கிறாங்கன்னா இந்த சினிமா பர்டிகுலர் சினிமா பார்த்து நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 Corinthians 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், பரிட்சை பாருங்கன்னு வேற சொல்லுது. நீங்கள் விசுவாசிகளா, பரிசுத்த உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் வச்சு நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு முடி. பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது தப்பு, நான் போகிற பாதை தப்பு. அதான் வசனம் சொல்லுது, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காரமலும் இருக்கணும், கர்த்தர் வேதத்தில் இரவு போகணும் தியானமாக இருக்கணும், கர்த்தர் வேதத்தில் இரவு போகணும் தியானமாக இருந்தால் பரிசுமா இருப்பேன். சினிமாவையும் அசிங்கமான காட்சிகளும் இணையதளத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்ன ஆகும், கெட்டு தான் போகும். எங்க சினிமாவே இல்லாத காலத்தெல்லாம், சினிமாவை உண்டாக்காத காலத்தெல்லாம் இருந்தவங்கலாம் பாக்கியவான்கள். அவங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இருந்துதான் அவங்க வாழ்ந்தாங்களா? இந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் அவங்களாம் வாழலையா? சந்தோஷமா இருக்கலையா? சகோதரிகளாம் நிறைய பேருக்கும் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி மாமியார் மருமகளை கொள்றது, மருமகள் மாமியார் எப்படி வீழ்த்துறது, குடும்ப பிரச்சனைகளை பற்றியே தான் நிறைய வரும். அதில் வந்து கான்ட்ரவர்சியாக நிறைய வந்து நீங்கள் அதே பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மைண்ட் என்னன்னா அதில் தான் நிலைத்திருக்கு. நான் உங்ககிட்டே விட்டுறேன், உங்களுக்குள்ளே பர்சா விருப்பார். ஆனால் இப்போ நியாயப்பிரமாண காலத்திலாம் வாழல நம்ம, நியாயப்பிரமாணத்தெல்லாம் இயேசுக்கு சிலுவையில் மறிச்சிட்டார். உங்களுக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறார், செய் செய்யாமல் போகாமல் இருக்கிறத ஒரு மெசேஜ்லையும் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானா நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர் அல்ல. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவங்க அல்ல, நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீங்கன்னா. நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், சினிமா பாடகனாக இருந்தேன் காலேஜ் ஸ்கூல்லாம், நான் அவ்வளோ சிறப்பாக பாடிக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு இருக்கேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நான் பொய் சொல்லலை. ஆனால் அதையெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு வேணான்னு விட்டோன்னு. எனக்கு பரிசுத்தாவின் இருக்கிறார், நான் உணர்றேன். என்னனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் எது தப்பு எது சரின்னு எனக்கு உணர்த்துறார். ரட்சிக்கப்படாதவனுக்கு தான் அது நியாயப்பிரமாணம்லாம், அவனை கண்டிஷன் பண்ணு இப்படி இது அப்படி போகாத வரேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, அவனுக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்காரு, அவரை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராம். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளே என் மூலம் உங்களோட பேசிகிட்டு இருக்கிற சத்தியம் உங்களுக்கு சரியாக இருக்குமானால் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசையச்சியும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
மாம்ச ஆசை இச்சை எல்லாம் செல்வில் அரைஞ்சிட்டீங்கன்னா நீ மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, நீ ஆவியினால் நடத்தப்படுகிறவன். ஆவியானவர்களுக்குள்ள இருக்குப்போ இருப்பாரா? நான் சொல்கிற மெசேஜ் ஒன்று தொட்டு கொண்டிருக்கோம். பிரியமான சகோதரி சகோதரியே, நான் செய்ய வேணான்னு சொன்னால் நீ கண்டிப்பாக செய்வே. நான் பார்க்க வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக பார்க்க தோணும். ஆனால் ஆவியானவர் உணர்த்துறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். சத்தியத்தை நான் சொல்லிட்டேன். நான் சத்ருவா ஆயிட விரும்பலை. இதை கேட்டுட்டேன். நீ கீழ்படுகிறது உங்கள் கருத்தில் இருக்குது. கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். வாலிப தம்பி தங்கச்சி நீங்களே சொல்லுங்கள். நீங்களே ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்லுங்கள். அது நல்லாயிருக்கும். நீங்களாக ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய கதாநாயகர் உங்களுக்காக மறித்து ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு ஹீரோ, ஒரே ஒரு நாயகன், ஒரே ஒரு தளபதி எல்லாமே அவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நினச்சாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் குற்றம் பிடிக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க கிறிஸ்து உலகத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களை உணர்த்து வைக்கிறதுக்காக, ஏன்னா கம்ப்ளீட்டாக சினிமா மோகம் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களை உணர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்து அவரை தவிர ஒரு ஹீரோ நமக்கு யார் இருக்க முடியும்? பாவிகளாக இருக்கிற நமக்காக நாம் மறிக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவர் போய் மறித்து நமக்காக ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் போயிட்டு உங்களுக்காக இப்போ பிதாவிடத்தில் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணியிருக்கேன், வாங்க என்னோட வந்து தங்குங்கன்னு சொல்கிறாரு, அவரோட ஹீரோ வேற யார் இருக்க முடியும்? உங்கள் உயிரை காவு வாங்குறவங்களா? அதில் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் யாருக்கும் யாரையும் சார்ந்தவன் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவோட ஊழியன். உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், சத்தியம் சொல்லிட்டேன். நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் தான் முடிவெடுக்கணும். செய்வீங்களா? உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். காட் பிளஸ் யூ. ஹேவ் நைஸ் டே.